அதாவது வெறுண்ட ஒரு பொருளாக, அதாவது எந்த விதமான குரானை ஓதாமல் சும்மா அப்படி புக்கில போட்ட ஒரு முறையாக, எந்த விதமான கண்ணியமும் இல்லாமல் என்னை ஆக்கிக்கொண்டார்கள் என்று அந்த குர்ஆன் வாதாடும். குர்ஆன் மஹ்ஜூரா, குர்ஆனுக்கு கொடுக்கக்கூடிய கண்ணியத்தை கொடுத்து நாங்கள் ஓத வேண்டும். குர்ஆனை ஓதி நாங்கள் எல்லாவற்றை கேட்கின்ற நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான். வன்னஸ்ஸிரு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன் வ ரஹ்மத்துன் லில் முஃமினீன். நாங்கள் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். We have revealed this Quran, and in which there is a medicine, there is a panacea, there is everything, every solution. At the same time, it will be increasing the loss for those who are transgressing the bounds. யாரெல்லாம் குர்ஆனுக்கு மாத்தமாக நடக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த குர்ஆன் சாகம் செய்து கொண்டே இருக்கும் என்பதாக ஹதீஸ்ல வந்திருக்கிறது. ஆக இன்ஷா அல்லா, இந்த பெரிய நாளையிலே, இந்த மகத்தான இரவிலே நாங்கள் அல்லாவிடத்திலே அமைச்ச கவலையோடு உருக்கத்தோடு, ஜா அல்லா அடுத்தவர்களுக்கும் இந்த நோன்பை தந்து வருவாயாக, அடுத்தவர்களுக்கும் எங்களுடைய ஹாத்த எங்களுடைய இந்த நோன்புடைய பாக்கியத்தை தந்துருவாராக என்று அல்லாவிடத்தை கேட்டுக்கொள்ளவும் என்றால் அடுத்தவர்கள் வருமா என்பது சந்தேகம். நெக்ஸ்ட் மோமெண்ட் வி ஆர் நாட் அசர்டன், வி ஆர் நாட் ஷுவர் எப்படி எங்களுக்கு அடுத்த நோன்புக்கு கேட்கும், அடுத்த நோன்பு யாரில்ல, ஆனால் அல்லாவோட அல்லாவுக்கு தரையிலும் அல்லாஹ் நாடினா இந்த எங்களோட ஃப்ளஷ் அண்ட் பிளட் கேன் ஸ்டே அந்த 1 இயர், நாட் 1 இயர், மோர் தென் 1 இயர், 10 இயர்ஸ், 20 இயர்ஸ், 30 இயர்ஸ், அல்லாஹ் ஆலம். அவர் யூனோ அவர் லைஃப் ஸ்பேன் இஸ் வெரி ஷார்ட் இன் திஸ் வேர்ல்ட், பட் பிஃபோர் த டெத் கம்ஸ் வி நீட் டு ரிப்பென்ட் டு அல்லாஹ், வி நீட் டு டர்ன் டு அல்லாஹ், வ அனீபு இலா ரப்பிக்கும் வ அஸ்லிமு லஹு. நீங்கள் அல்லாஹ்விடத்தை நீங்கள் மீண்டு விடுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாளைக்கு கியாமத்தில் யா அல்லாஹ் திருப்பி என்ன அனுப்பு, யா அல்லாஹ் நீ எனக்கு ஹிதாயத் தந்திருக்க வேண்டுமே அழுவான். அல்லாஹ் சுப்ஹான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடத்துல மனிதன் அழுவான். எப்படி யா ஹஸ்ரதா, எனக்கு பிடிச்ச சண்டளிப்பே கை செய்தமே, யா அல்லாஹ் என்னை திருப்பியாக அனுப்புவேன்னு கேட்பான். அல்லாஹ் சொல்லுவான், அனுப்ப முடியாது, கல்லா இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது எல்லோரும் பேசின பேச்சு. அன்பார்ந்த தாய்மார்களே, முக்கியமான இந்த மகத்தானவர்களே, நாங்கள் அல்லாஹ்விடத்திலே நாங்கள் மீட்சி பெறுவோமாக, நாங்கள் அல்லாஹ்வை அடைந்து கொள்வோமாக. ஏனென்றால் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், வகுல் யா இபாதி அல்லதீனா அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ். யாரெல்லாம் பெரும் பாவங்கள் செய்து விட்டார்களோ அவர்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை விட்டும் அவர்கள் எந்த விதமான ரஹமத்திலேயே நம்பிக்கையிலிருந்து விடாமல் இருக்கட்டும். ஏனால் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். எந்த அளவென்றால் ஹதீஸிலே வந்திருக்கிறது, வானம் நிறைய நிறைய பாவம் செய்தவன் அல்லாஹுவிடத்திலே மன்னிப்பு கேட்டான். வானம் நிறைய, பூமி நிறைய, கற்கள் அளவுக்கு மன்னிப்பு, அதாவது கற்கள் அளவுக்கு பாவம் செஞ்சான். பூமியுடைய அளவுக்கு பாவம் செஞ்சான். அந்த பூமியில அந்த பாவம் எல்லாம் ஏறி 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 வானம் அளவுக்கு வந்து விட்டது. அப்படியா நேரத்திலும் அல்லாஹ்விடத்திலே அழுது புரண்டு கேட்டால் அல்லாஹ் மன்னிப்பான் என்பதாக ஹதீஸிலே வந்திருக்கிறது. இந்த ஆயத் யாருக்கு இருக்கப்பட்டது என்றால், உங்களுக்கு தெரியும் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்த வஹ்ஷி, அவர்கள் நபியிடத்திலே வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் எனக்கு மன்னிப்பு இருக்கிறதா? அப்பொழுது முதலாவது ஆயத் இறங்குகின்றது, யாரெல்லாம் சிரித்து வைக்கவில்லையோ அவர்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பான், அதுவும் அல்லாஹ் நாடியவர்களை மன்னிப்பான். இப்பொழுது கேட்கிறார்கள், இது அல்லாஹ்வுடைய மஷியத்தில் இருக்கிறது, இது அல்லாஹ் நாடினாத்தானே மன்னிப்பான் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது இன்னொரு ஆயத்து வருகிறது, யாரெல்லாம் நல்ல அமல்கள் செய்தார்களோ, யாரெல்லாம் நல்ல அமல்கள் செஞ்சு பாவம் மன்னிப்பு தேடினார்களோ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் فَأُولَٰئِكَ يُبَدِّلُ اللَّهُ سَيِّئَاتِهِمْ حَسَنَاتٍ அவர்களுடைய எல்லா பாவங்களையும் அல்லாஹ் நன்மைகளாக மாற்றிவிடுவான். இப்பொழுது சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் என்னால் அமல் செய்ய கிடைக்கலையே, நான் அவளை அமல் செய்யலையே என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் கடைசியாக ஆயத் வந்து இறங்கிவிட்டது, நீங்கள் அல்லாஹுடைய ரஹமத்தை நீங்கள் நம்பிக்கை எழுந்து விட வேண்டாம். யா குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், டிஸ்பேர் நாட் the mercy of Allah, don't lose your faith in Allah, Allah is ever forgiving. அன்ற ஆயத்து வந்துவிட்டது. இப்பொழுது சொன்னார்கள், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொன்னார்கள். யார் வஹ்ஷி
அந்த ஆயத்திலே வருகின்றது. கடைசியாக வத்தபிஊ அஹ்ஸனமா உன்ஸில இலைக்கும் மின் ரப்பிக்கும் மின் கப்லி அன் யாதியக்கும் அல்அஸாபு பக்தத்தன் வஅன்தும் லா தஷ்உரூன். உங்களுக்கு திடீரென்று மௌத் வருவதற்கு முன்பதாக நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பாவம் மன்னிப்பு தேடுகிறீர்கள். திடீரென்று மௌத் வரலாம், ஆனால் திடீரென்று மௌத் வந்துவிட்டால் எங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. அந்த கூல் நஃப்ஸும் யா ஹஸ்ரத அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹி வ இன் குந்து மின அஸ்ஸாகிரீன். நான் இந்த இஸ்லாத்தை பற்றி நான் கேவலமாக நினைத்திருந்தேன், யா அல்லாஹ் என்னை மன்னித்து விடுவாயாக கேட்பான். أو تقول حين ترى العذاب لو أن لي كرة فأكون من المحسنين. يا الله قل عذاب شيء بدل عذاب كان عند نيرتلي عذاب شيء قد بالله அவனுக்கு عذاب كان عند نيرتلي சொல்லுவான். يا الله இந்த பூமிக்கு கொஞ்சம் அனுப்பிடு, நான் ஒரு அமல் செஞ்சிட்டு வரேன். ஆனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். அப்ப முடிஞ்சு, சான்ஸ் இஸ் गिवन இஸ் गिवन finish, no more opportunities. உலகத்துல தான் opportunities. பாவம் செஞ்சா திரும்பவும் அல்லாஹ்விடம் கேட்கலாம், அழலாம், புரலாம், ஆனால் மூத்து வருவதற்கு பிறகு எதுவும் நடக்காது. ஆகவே அப்படியான சந்தர்ப்பம் வருவதற்கு முன்பதாக சகோதரர்களே, சகோதரர்களே, நாங்கள் எங்களோட பாவங்களை எல்லாம் நினைச்சி அல்லாஹ்விடத்தை அழுது நாங்கள் தௌபா செய்து கொள்ள வேண்டும். இன்ஷாலா தௌபாவுடைய நேரத்தில் மிகவும் கவலையாக உருக்கமாக நாங்கள் தௌபாவை செய்து கொள்ள வேண்டியிருக்கிறது. இன்ஷாஅல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னுடைய உங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய சகோதர சகோதரருடைய பாவங்களையும் தாய் தந்தருடைய பாவங்களையும் யா அல்லாஹ் பூரா முஸ்லிம்களுடைய பாவங்களை மன்னித்தருவானாக. ஆமீன், ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற அந்த திக்ரை 100 பைனம் இன்ஷா அல்லாஹ் சொல்வோம். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். ஏனென்றால் ஒரு மனிதன் 99 வருடங்களாக பாவம் செய்துவிட்டு இந்த கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை ஒரு முறை சொல்லிவிட்டால் அவனுடைய எல்லா பாவங்களையும் மன்னிப்பான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. ஆனால் நாங்கள் இப்பொழுது இன்ஷா 100 பைனங்கள் சொல்வோம். அந்த நேரத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களை நிச்சயமாக பொறுத்திக் கொள்வான். ஏனென்றால் அஃதலு திக்ரி லா இலாஹா இல்லல்லாஹ். திக்ருகளிலே மிகவும் சிறந்த திக்ரு லா இலாஹா இல்லல்லாஹ். நாங்கள் இதுக்காக இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது ஆரம்பம், அதாவது தயாராக இருக்கிறோம். இன்ஷாலா இமாம் அவர்கள் இப்பொழுது சொல்லுவார்கள். அதன் பின்னால் நாங்களும் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பதை சொல்லுவோம்.